ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசுச் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வறுத்தரைச்ச குழம்பு டக்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கும் போச்சில் இந்த ரெசிபி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே மார்னிங்கில் ரொம்ப ஹரிபரியாக இருக்கிற டைமில் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிரேவி தான் இது. இதை வந்து வறுத்தரைச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி தேங்காய் அரைச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை வெந்தய குழம்புன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஷ் காட், அந்த வெள்ளை பூஷ்ணிக்காய் சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு கால் பீஸ் அளவு இதை வந்து நம்ம கியூப் கியூபாக குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சால்ட்டு, அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் மூணு வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்குங்க. இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வந்து சும்மா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் இந்த குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கறது வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து நான் ஒரு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. அப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது உங்களுக்கு சிலவங்களுக்கு புளி வேண்டாம், ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயிர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைனலுக்காக நல்ல டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து பெருங்காய பவுடர் எடுத்துருக்குறோம். பேனில் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் போட்டிருக்கிறேன். அதில் வந்துட்டு நான் வந்து தேங்காவும் வத்தலையும் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல, சும்மா ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த பேன்லேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இந்த தேங்காய், வறுத்த தேங்காய் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரில் வறுத்த வெந்தயம், வறுத்த தேங்காய், வத்தல், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, இவ்வளோத்தையும் நம்ம வந்து இந்த சூடு ஆறினோன்னு நல்ல ஃபைனாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். தேங்காய் வறுத்த அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு அதில் போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை அதையுமே இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆஷ் கார்டை கீழே கொட்டி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஆஷ் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளை பூஷ்ணிக்காய் போடாமல் கூட இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணலாம். இதை நம்ம இப்போ மூடி போட்டு பாயில் பண்ண விட்டுறலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அதே பேனில் பச்சரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு வறுத்துக்கிறோம். இந்த பச்சரிசி எதுக்கு போடுறோன்னா, உங்களுக்கு வந்து அந்த கிரேவியோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பச்சரிசியை வறுத்து போடுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மிக்சர் கிரைண்டரில் நம்ம வறுத்த பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடலாம். ஆஷ் கார்ட் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளிக்கரசலை இதில் ஊற்றிடலாம். மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசி, வரமிளகாய், தேங்காய், வெந்தயம் எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்ச விழுதை இப்போ நம்ம இந்த இதில் போட்டுடலாம். இது ஆல்மோஸ்ட் அந்த பூஷ்ணிக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். கறி வந்து நல்லாவே நல்லா பாயில் ஆக தொடங்கிடுச்சு. நல்ல திக்னஸும் வந்துச்சு. நம்ம அரிசி மாவு போட்டனால நல்ல திக்னஸும் வந்துடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கலாம். கடைசியில் இந்த பெருங்காயத்தூளை வந்து தூவி ஒரு கதி வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக
டக்குன்னு ஒரு குழம்பு பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சுவை வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுவையான வறுத்தரைச்ச குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.